வணக்கம் தம்பிகளே, புலிகளுதான் மாதிரி புலிகள் தேசம் ஒரு புதிய முயற்சி. புலியின் தேசம் வலையொலிக்கான செய்திகள். நாம் தமிழ் கட்சி சிவகாசி சட்டமன்ற தொகுதி சுற்றுச்சூழல் பாசன சார்பாக இன்று ஊராம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மணியம்பட்டி கிராமத்தில் மக்களுக்கு கபசர் குடிநீர் மற்றும் கிருமி நாசினி திருத்தல் பணியை சிவகாசி சட்டமன்ற தொகுதி முன்னாள் வேட்பாளர் பாசத்துக்குரிய அக்கா கனகப்பிரியா அவர்கள் சார்பாக நடத்தினார்கள். அந்த புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு வந்துள்ளது. அடுத்தபடியாக பத்மநாபபுரம் பொன்மனை பகுதியில் உள்ள மங்களம் உதயனார் குளத்தை இரண்டு நாட்களில் தூர்வார இருக்காங்க. கடந்த 30-31 இன்று முதல் கொண்டு அங்கே தூர்வார பணியை நடத்தியிருக்காங்க. சீலன் அண்ணன் தலைமையில் நடத்தியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்வைக்கு வந்திருக்கு. அந்த புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பத்மநாபபுரம்ல நிறைய கலப்பணியை செஞ்சுருக்காங்க. அந்த உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தினந்தோறும் நம்மளுக்கு அந்த கலப்பணிகளை அனுப்பிட்டே இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி சார்பாக யாரெல்லாம் என்னென்ன கலப்பணி செய்கிறீங்களோ நம்மளோட சேனலுக்கு அனுப்புங்க. நான் போட தயாராக என்னோட சேனலில் என்னோட வீடியோஸில் அது உங்களுக்கு பிரதிபலிக்கும். அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேறு தான் இருப்பீங்க. ஒரு வாழை நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னோட சேனலோட முந்தைய காணொலிகள் நாம் தமிழ் கட்சி சார்ந்து பேசிய காணொலிகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்து பயனடைங்க. நன்றி. கோவை கிணத்துக்கரவு தொகுதியை சேர்ந்த நாம் தமிழ் கட்சி உறவினர் நிறைய பேர் வந்து என்னன்னா அந்த தொகுதியில் உணவு வழங்கும் திட்டம்னே ஒன்று போட்டு இப்போ வந்து என்னென்னா 100 உணவு பொட்டலங்கள் 100 முகக்கவசங்களை ஆதரவற்றவருக்கு நேற்றும் இன்றைக்கும் வழங்கியிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் உங்களுக்கு பார்வைக்கு வைக்கிறேன். இதை வழிநடத்தி சென்ற அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றிகள். அதை பற்றிய முழு விளக்கங்களும் உங்கள் பார்வைக்கு கீழே கொடுத்துருக்கேன். பார்த்து பயனடைங்க. நன்றி. ஏமா ஹவுஸ் குடுத்துருக்கேன்.